அமிர்க நேசப்படும் பிகே வெல்கம் டு விஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க வரோம் சொல்லிட்டீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரோட 6th ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதுக்காக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுறாங்க. பட் இந்த ஒரு ஈவெண்ட் கேதர் ஃபார் ப்ரைஸ் அப்படின்ற இந்த ஒரு ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 6,666 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் என்ன ஒரு ஈவெண்ட், இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக அந்த ஒரு 6,000 டைமண்ட்ஸை நம்ம எப்படி ஃப்ரீயாக எடுக்க போகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கீழே போங்க, கடலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், டப்புன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் மூலயமா எப்படி நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, வெறும் ரூட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். என்னடா ரூட்டர் ஆப் தானடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் கொடுக்க போகிற என்னுடைய ரூட்டர் லிங்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு 100 டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட லிங்க் வழியாக போகிறதுனால அதில் இருக்க ரீல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours வரைக்கும் நீங்கள் ஒரு நாளுக்கு பார்த்தீங்கனாலே போதும், 15,000 காயின் வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அந்த ஒரு காயினை வச்சு நீங்கள் ஒரு 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணலாம். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்யூ. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிடீம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னடா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கிடச்சிடாது, ஒரு 1,000 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 கூட இல்லை, ஒரு 1,000 பேரில் ஒரு 10 பேர் கிடைக்கும்பா. ஆனால் ரூட்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எடுக்கலாம். சரி ஓகே, அதை விடுங்க, இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டை எப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்றத அவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவோம். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் பேசிஸில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு மேலே இருக்க அந்த ஒரு பாயிண்ட்ஸ் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 100 பாயிண்ட்ஸ் ஆகுதோ நமக்கு அப்போது செலப்ரேஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாம். அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி 6,666 டைமண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டோக்கன் ரிங் வவுச்சர்ஸ் அப்படி இல்லைனா 16,000 கோல்டு இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் விளையாடாத, அதாவது இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விட்டு போன பிளேயர்ஸை இவங்க கொடுக்குற லிங்க் மூலயமா திரும்ப வர வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை எக்ஸிஸ்டிங் பிளேயர் மூலயமாவே நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்களும் இன்னொரு பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ கீழே பாருங்கள், ஹெல்ப் ஃப்ரெண்ட் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி சிவா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த ஒரு ஹேண்ட் சிம்பிளை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். பட் நமக்கு எந்த பாயிண்ட்டும் மைனஸ் ஆகாது, வருத்தப்படாதீங்க. நீங்கள் எப்படி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 20 ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி யார் யார்கிட்டலாம் கேட்குறீங்களோ அவங்கள உங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. பட் உங்களுக்கு டைமண்ட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஹெல்ப் கேட்காம பக்கத்தில் இருக்க சோஷியல் மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்க லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு லிங்கை வச்சு ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் பிளேயர்ஸை இன்வைட் பண்ணிங்கனாலே போதும், 5 பாயிண்ட்ஸாக ஏறும். நான் ஏன் ஹெல்ப் ஃப்ரெண்ட் கேட்க வேணாம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்கண்ணா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேதர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு செலப்ரேஷன் பாக்ஸில் டைமண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு சில ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு லக்கில் தான் கிடைக்கும். பட் நீங்கள் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓ, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, உங்களுக்கு போகும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, மீதி இருக்க 20 பாயிண்ட்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்ணிங்கனாலே போதும், 20 பாயிண்ட் வரும். அப்படி இல்லை நான் ஹெல்ப் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் பண்ணுவேன்னா ஒரு 20 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வரும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை எனக்கு கன்ஃபார்மாக டைமண்ட்ஸ் வேணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரூட் ஆப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அதை புரிய வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னொரு புது வீடியோவை போட்டுடலாம். ஸோ இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ பை கைஸ்.